டவ் டவ் அத்தர் பார்த்தோன்னா இது டாப்பில் வந்து ஃப்ரெஷ் நோட்ஸாக இருக்கும். அதாவது அந்த பெர்ஃப்யூமை வந்து நம்ம அப்ளை பண்ண உடனே வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். இந்த ஒரு ஃப்ரெஷ் நோட்ஸான ஒரு அத்தர் அப்படின்னு சொல்லணும்னா அது ஒரு ரெண்டு மூணு தான் வரும். அதில் பார்த்தோன்னா டவ், லிரில்ஸு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த டவ்வை பார்த்தோன்னா இந்த டவ் வந்து மோஸ்ட்லி யாரும் அவாய்ட் பண்ணாத ஒரு அவாய்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இது. ஆக்சுவலாக டவ்வில் வந்து நம்ம ஒன்று ரெண்டு இருக்குது, ரெண்டு மூணு இருக்குது, ஆனால் ரெண்டு பற்றி மட்டும் நம்ம சொல்லலாம். அதில் பார்த்தோன்னா இப்போ நான் வச்சு காட்டிகிட்ருக்கிறது இது தான். இது தான் வந்து ரொம்ப சுப்பீரியர் குவாலிட்டி. இதை வந்து இந்த டவ் வந்து எங்களுடைய இம்போர்ட்டட் யூனிட்லேருந்து வருது. டவ் சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ், 8 hours சேலஞ்சாக சொல்லலாம், லாஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். கான்சன்ட்ரேட்டடான ஒரு பெர்ஃப்யூம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பெர்ஃப்யூம். இது வந்து இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம். இன்னொன்று இதோட கம்பேர் பண்ணி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா அல்மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தர் இருக்கு. அதை வந்து 100% டவ்னு சொல்ல முடியாது. ஆமாம், அது வந்து நம்ம மஸ்க் டவ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரோஸ் டவ் அப்படின்னு சொல்லலாம். நாங்களே ஒன்ஸ் என்ன பண்ணியிருந்தோம், அது ரோஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தோம், பட் இப்போ அப்படி பண்ணுறதில்ல, மஸ்க் மாதிரி இருக்கும், மஸ்க் டவ் அப்படின்னு சொல்லலாம். அது மைல்டாக இருக்கும், பட் இது சூப்பராக இருக்கும், அருமையான ஒரு பெர்ஃப்யூம், கான்சன்ட்ரேட்டட் பெர்ஃப்யூம், ஃப்ரெஞ்ச் டைப். ஆமாம்,